சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேகே ஸ்டாகீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2022 ரிலீஸ் ஆன ஒரு மலையாளம் ஃபீல் குட் ட்ராமாவான ஹிருதயம். இந்த கதையை சிம்பிளாக பார்த்துக்கிட்டோன்னா, ஒரு மனுஷனோட காலேஜிலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு 11 வருஷ காலகட்டத்தில் அவன் லைஃப்பில் என்னென்ன நல்லது கெட்டது நடந்தது, அதனால் அவன் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டான் அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக சொல்லியிருக்க படம் தான் இது. இந்த கதையோட ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம மோகன்லால் சாரோட பையன் பிரணவ் தான். விளக்கத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாகிறவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அகன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே, சென்னைக்கு ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயினில் நம்ம ஹீரோ அருண் வராரு. இப்போ அதே கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டனி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ ரெண்டு பேரும் பேசும்போதும் தெரியுது, ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் ஈசி பிரான்ச் தான் படிக்க வந்திருக்காங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இப்போ சென்னைக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் உங்கள் காலேஜை பார்த்து காலேஜ் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்பவே எக்ஸைட் ஆகிறாங்க. இப்போ ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி இருக்க மலையாளி கேங் எல்லாரையுமே வந்து ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இப்போ அந்த கேங்கெல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இப்போ காலேஜோட ஃபஸ்ட் டே இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்டாஃப் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போய் சுற்றி காமிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. அந்த ரூமோட சாவி வந்து உங்களோட ஃபைனல் இயரோட கடைசி நாளில் மட்டும்தான் தருவோம், அது இந்த காலேஜோட ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மலையாளி சீனியர்ஸ் எல்லாருமே மலையாளி ஜூனியர்ஸ் எல்லோரும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு 1 வருஷம் எல்லாருமே வந்து செப்பல் தான் போடணும், எல்லாமே இந்தியன் பிராண்டு தான் யூஸ் பண்ணணும், வாட்ச் கட்டக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. சீனியர்ஸை பார்த்தா சல்யூட் அடிக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னர் வேர் வந்து இந்தியன் பிராண்டு தான் இருக்கணும், அதை எடுத்து அந்த ஸ்டிக்கர் அவங்க ஐடி கார்டில் ஒட்டிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இவங்க கேங் கூட பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க எல்லோரும் ஜஸ்ட் ரேகிங் தானே, செகண்ட் இயர்லேருந்து நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஜூனியர்ஸுக்கு பண்ணுவோங்கிறாங்க. அப்போ இவங்க எங்கே ஒரு ஸ்பை இருக்காரு அதையும் காமிக்கிறாங்க. இப்போ இவங்க ஷாப்பிங் போய் வேணுங்கிற பொருள் எல்லாம் வாங்கி அண்டர்வேர் ஸ்டிக்கரெல்லாம் ஐடி கார்டில் ஒட்டிக்கிறாங்க. எங்கள் சீனியரை பார்த்தாலும் சல்யூட் அடிக்கிறாங்க. இப்போ வேறு ஒரு கேங்கு நம்ம ஹீரோ கூப்பிட்டு ரேகிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஒரு மனசுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போ தான் அவங்க நம்ம கதையில் ரெண்டு ஹீரோயினில் ஒருத்தவங்க, இவங்களோட பேர் தர்ஷனா. இப்போ இவங்களை ரொம்ப பிடிச்சி போனதுனால சைடில் நின்று அருண் ரசிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ கிளாஸில் தான் ஃப்ரெண்டு ஆண்டனி கிட்ட, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. அவகிட்ட போய் அதை சொல்ல போகிறோன்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சீனியர் கேங்கில் ஒருத்தர் இருக்காரு ஒல்லியா, அவருக்கு வந்து தர்ஷனா ரொம்ப பிடிச்சிருக்கு, மச்சான் அந்த பொண்ணு செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அருண் வந்துட்டு தர்ஷனா மீட் பண்ண போகிறாரு. போயிட்டு நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க அப்படின்னு சொல்கிறாரு. மலையாளியான்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் பேரையும் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு. இப்போ தர்ஷனா வந்து இவரை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க மனசுலேயும் இவரை வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு தோணுது. இப்போ அவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு, எப்படி மச்சான் இப்படி போய் தைரியமாக பேசுகிறேன்னு. அதுக்கு அருண் வந்து பொண்ணுங்களை பிடிச்சா நேராக போய் பேசிடணும் மச்சான்னு சொல்கிறாரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்டு, அவளுக்கு கண்டிப்பாக ஆள் இருக்கும், அவள் கமிட்டடாக தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு நிமிஷம் அருண் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ தர்ஷனா இவர் பார்த்த பார்வையை வச்சே வந்துட்டு கண்டிப்பாக அவள் கமிட்டட் இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஷட்டில் காக்க விளையாடிட்டு இருக்காரு. அப்போ இவங்க சீனியர்லேயே ஒருத்தர் இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். அவர் வந்து வரப்போகிற அந்த ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டியில் நீயும் தர்ஷனும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்கிறாரு. இதுக்கு நம்ம அருண் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் அந்த ஸ்பை இதை நோட் பண்ணுறாரு. இப்போ தர்ஷனா கூட சேர்ந்து அருண் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அந்த சீனியர் கேங் மலையாளிஸ் எல்லோரையும் வராங்க. வந்துட்டு ஹீரோவோட காலை மிதிக்கிறாங்க. மிதிச்சுட்டு இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, இந்த பொண்ணுக்குள்ளே நீ பேசக்கூடாது தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி இவரை வார்ன் பண்ணுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு லேடி ஸ்டாஃப் வராங்க. வந்தவங்க சீனியரை பார்த்து, உங்களை நிறைய வாட்டி வார்ன் பண்ணியிருக்கேன், திரும்ப திரும்ப இதே தப்பே தான் பண்ணுறீங்க, நான் பிரின்ஸிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு மிரட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அருண் வந்து சீனியர்ஸை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாரு. இப்போ இதில் கடுப்பான சீனியர்ஸு, மச்சான் அவனை ஏதாவது பண்ணி ஆகணுங்கிறாரு. அப்போ அந்த இன்னொரு சீனியரே டைம் பார்த்து பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. இப்போ அருண் ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி காலேஜுக்கு வராமல் படுத்திருக்காரு. இப்போ இந்த தகவல் இந்த ஸ்பை மூலமாக சீனியர்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிருது. எல்லோரும் ஹாஸ்டலுக்கு நேராக அருணோட ரூமுக்கு போகிறாங்க. அவரை இழுத்து போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேயே பிரதீக்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியன் இருக்காரு. அவருக்கு மியூசிக்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவரும் காலேஜுக்கு போகாமல் அங்கே ஒரு ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ இந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு நேராக அங்கே வராரு. வந்து சீனியர்ஸை இங்கிலீஷில் கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. இவர் திட்டினதை கேட்டு அவங்க பயந்து வெளியே போயிடுறாங்க. அப்போ தான் அருண் அவரோட வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாரு, என்னென்னா மலையாளிங்களுக்கு வந்து எங்கே போனாலும் இங்கிலீஷை கேட்டால் பயம், அதனால தான் பிரதீக் இங்கிலீஷில் பேசணும்னு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அருண் வந்து ரொம்ப அப்செட்டில் இருக்காரு. சீனியர் ஏதாவது செஞ்சே ஆகணும்னு நினைக்கிறாரு. மறுநாள் காலையில் ரூல்ஸை பிரேக் பண்ணுறாரு. புதுசாக ஜீன்ஸ் பேண்ட்டு, வாட்ச்சு, கூலர்ஸ்னு அவங்க ஏதாவது போடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு கெத்தாக காலேஜுக்கு போகிறாரு. இதை பார்த்து சீனியர்ஸ் கடுப்பாகி, யாரும் அவனுக்கு இதுக்கு பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சண்டைக்கு வர பார்க்குறாங்க. ஆனால் இவர் வந்து அவங்கள வேணும்னே மொக்க பண்ணுறாரு. இங்கே பாரு ஐடி கார்டில் ஸ்டிக்கர் கூட ஓட்டலன்னு சொல்லி காமிக்கிறாரு. காமிச்சு அவங்கள தள்ளி விட்டுட்டு கேஷுவலாக போகிறாரு. இப்போ அந்த இவர் ஹீரோவை காப்பாற்றினாரு இந்த பிரதீக். அவர் தர்ஷனா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. சீனியர் ஒருத்தன் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், அது இல்லாமல் அருணை போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்ட தர்ஷனா நேராக அவரை கூட்டிக்கிட்டு பிரின்ஸிபல் ரூமுக்கு போகிறாங்க. ரேகிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே அந்த ஸ்பை மூலமாக வந்துட்டு அந்த சீனியர்ஸ்களுக்கு நியூஸ் போயிடுது. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அருணோட கிளாஸ் ரூமுக்கு நேராக தர்ஷனா போகிறாங்க. போயிட்டு அருண்கிட்ட, உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் இல்லைங்கிறாரு. அப்போ வான்னு சொல்லி நேராக அருணை கூட்டிக்கிட்டு அந்த சீனியர்ஸ் இருக்க ஏரியாவுக்கு போகிறாங்க. அவங்க பக்கத்தில் போனோடனே அவர் கையை தூக்கி இவங்க தோல் மேலே போடுறாங்க. போட்டுட்டு சீனியர்ஸை பார்த்து நடுவிரலை காமிக்கிறாங்க. அருண் அவங்கள தெனாவிட்டு அவர் சிரிப்பு சிரிக்கிறாரு.
இப்போ திரும்ப சீனியர்ஸ் எல்லாம் அருணை பிடிச்சி பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஆனால் அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. எதுக்குடா சிரிக்கிறேன்னு கேட்கும்போது தர்ஷனாவே நம்ம ஏன் பக்கண்டா அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிறாரு. ஸோ இப்போ அந்த இடத்துல சூப்பராக ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று வருது. இப்போ ஒரு நாள் அருண் தர்ஷனா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நம்ம இன்னும் 4 வருஷம் ஒன்றா தான் படிக்க போகிறோம், வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், ஆனால் அதே சமயம் நம்ம காலேஜுக்கு வந்து 2 வாரம் தான் ஆகுது, ஆனால் என்னால் வெயிட் பண்ண முடியாது, உன்னை பார்த்த எனக்கு எனக்கு லவ் வந்துருச்சுன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் தர்ஷனா சிரிச்சுக்கிட்டே எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நிறைய சேட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு நாள் தர்ஷனா என்னை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி கேட்குறாங்க. இவரும் இவங்க சீனியர் ஃப்ரெண்டுக்கிட்ட பைக்கை கடன் வாங்கிட்டு வராரு. இப்போ அன்றைக்கி நைட்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் தர்ஷனாவுக்கு ஒரு சீனியர் ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க சப்போர்ட்டோட ஹாஸ்டல் காம்பவுண்டை ஏறி குதிச்சு வராங்க. இந்த பக்கம் அருண் வெயிட் பண்ணி அவங்கள வந்து கூப்பிட்டுக்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே இருக்க ஒரு பீச்சுக்கு அன்றைக்கி நைட்டு போகிறாங்க. இப்போ அந்த பீச்சில் தர்ஷனா வந்து உனக்கு எப்படி என்ன பிடிச்சதோ அதே மாதிரியே ஃபஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இவரை கட்டி பிடிச்சி கிஸ்ஸும் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் எங்கள் லவ் லைஃப் ரொம்ப அழகாக போய்கிட்டுருக்கு. அப்போ அருண் ஃப்ரெண்ட் ஆண்டனி இருக்கார்லே, அவர் ஒரு நாள் நான் யாகு சாட்டில் ஒரு பொண்ணு கூட பழக்கம் வச்சான், அவளை மீட் பண்ணோம், அவளை மீட் பண்ணுறதுக்காக கொச்சின் போனோம், நீ வந்தால் தைரியமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அருணும் சரிங்கிறாரு. இப்போ கொச்சின் போய் அந்த ஆண்டனி ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அருண் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஆண்டனி கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் அங்கே இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தானே பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து அருணை பார்த்து கேட்குறாங்க, உன் கண்ணு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பொண்ணு அருணுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் சபலப்பட்டுறாரு. சபலப்பட்டவர் தர்ஷனாவை லவ் பண்ணுறதே மறைச்சிட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. இப்போ அங்கே ஒரு இடத்துல லவர்ஸ் எல்லோரும் கொடையை எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு இடத்துல லைனாக உட்காந்து சில்மேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆண்டனியும் அவரோட ஆன்லைன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு போகிறாரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம அருணும் அந்த பொண்ணும் சேர்ந்து அதேமாதிரி ஒரு கொடையை வாங்கிட்டு அந்த கொடைக்குள்ளே சில்மேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காதலர்களெல்லாம் துரத்துவாங்க இல்லையா ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லோரும் அங்கே வராங்க. வந்து எல்லோரையும் விரட்டி அடிக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் அதை வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த கூட்டத்திலேருந்து எல்லோரும் தலை தெறிக்க ஓடி தப்பிச்சிட்றாங்க. இப்போ திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஆண்டனி அருணும் சென்னைக்கு வராங்க. அப்போ அந்த பில்லெல்லாம் பார்த்துட்டு ஆண்டனி இவ்வளோ செலவு பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே வராரு. அப்போ அருண் வந்து நான் தர்ஷனாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன் மச்சான், நான் போய் சொல்லிவிட்டேன் அவன் லவ் பண்ணுறதே அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் ஃப்ரெண்டு ஆண்டனி வந்து நீ தான் ஒன்றுமே பண்ணலையாடா, இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூமே இல்லை, ஃப்ரீயாக விடு அப்படிங்கிறாரு. இப்போ அன்றைக்கி சென்னையில் ஹாஸ்டலில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. தர்ஷனா அப்போ பார்த்தீங்கன்னா நான் டிவியில் பார்த்தேன், கொச்சினில் லவர்ஸ் எல்லாம் ஒரு கேங்க அடித்து துரத்திக்கிட்டு இருந்தாங்க, உன்ன மாதிரியே டிஷர்ட் போட்டு ஒருத்தன் ஓடனான் அப்படின்னு சொல்லி, ஆனால் இவரை சந்தேகப்படல, சும்மா கேஷுவலாக சொல்கிறாங்க, சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ அருண் வந்து பேசாமல் உண்மையை சொல்லிடலான்னு சொல்லி குற்றமுணர்ச்சியோடு இருக்காரு. தர்ஷனாவை கூப்பிடுறாரு. அப்போ உண்மையை சொல்லான்னு போகிற நேரம் பார்த்தீங்கன்னா அருணோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இந்தா மச்சான் மழை பெய்யுதுன்னு ஒருவங்களை வந்து கொடையை எடுத்துக்கிட்டேன், இந்தா வச்சுக்கோனே ஒரு கையில் கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த கொடையை பார்த்தோன்னே தர்ஷனாவுக்கு தெரிஞ்சிருது டிவியில் ஓடினது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னை ஏமாத்திட்டே அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு போகிறாங்க. அருண் எவ்வளோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க, ஆனால் அவங்க பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இன்றைக்கி நைட்டு அவங்க ஹாஸ்டலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அருண் கண்டினியூவாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ ஃபோன் எடுத்தவங்க இனிமேல் உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ என்னை ஏமாத்த பார்த்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உன் கண்ணு முன்னாடியே நான் வேற ஒரு பையன் கூட சுற்றி காட்டுறேன் பாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு கடுப்பான அருண் உனக்கு அவ்வளோ திமிராடி அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் டி, நானும் ஆண்டனியும் கொச்சினில் அந்த ரெண்டு பொண்ணு கூட ரூம் போட்டு ஜாலியாக இருந்தோம், உன்னால் என்னடி பண்ண முடியுன்னு சொல்லி வேணும்னே அவங்கக்கிட்ட போய் சொல்லி வெறுப்பேற்றுறாரு. இதை கேட்ட ஆண்டனி நாம் எப்படா அந்த மாதிரி பண்ணோம், எதுக்கிட என்ன கோத்து விட்ற அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு. அப்போ வந்து அருண் திரும்ப வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் எல்லார்ட்டையும் போய் சொல்றி, நான் அந்த பொண்ணு கூட சுற்றினேன், உன்னால் என்னடி பண்ண முடியுங்கிறாரு. அதுக்கு தர்ஷனா ஆல்ரெடி ஹாஸ்டலில் எல்லோரும் கேட்டுட்டு தான்டா இருக்காங்க ஸ்பீக்கரில் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அருண் இன்னும் கடுப்பாகிறாரு. ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு அந்த கொடையை கொடுத்தானே அந்த ஃப்ரெண்டு அவன் ரூமுக்கு போயிட்டு அவனை பயங்கரமாக போட்டு அடிக்கிறாரு. ஆனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவன் தெரியாமல் தான்டா கொடையை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ இவர் ரொம்ப அப்செட்டில் அழுதுகிட்டு இருக்காரு. செமஸ்டர் எக்ஸாம்ஸும் வருது, எக்ஸாமில் இவரால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல, எக்ஸாம் ஒழுங்காக எழுதாமல் வெத்து பேப்பரை கொடுத்துட்டு வந்துடுறாரு. இப்போ ஹாஸ்டலுக்கு வந்துட்டு கேரளா பசங்க கூட சேர்ந்துட்டு குடிக்கிடின்னு பயங்கரமாக டைவெர்ட் ஆகிடுறாரு. இப்போ ஒரு நாள் அந்த சீனியர் வந்து இவர்கிட்ட தர்ஷனா உனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், இனிமேல் நான் அவளை ட்ரை பண்ணிக்கிட்டுமான்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் பிரேக்கப் ஆனது உண்மைதான், ஆனால் ஊரேஞ்சிக்கு அவள் செட் ஆக மாட்டா, அவள் கிளாஸே வேறடா அப்படின்னு சொல்லி அவரை மொக்க பண்ணிட்டு போகிறாரு. இப்போ செமஸ்டர் ஹாலிடேஸுக்காக இவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் அப்பா அம்மாட்டையும் பேசாமல் வேண்டாம் வெறுப்பாக இருக்காரு. அவங்களுக்கு பையனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்றது மட்டும் தெரியுது. இப்போ இவங்க செகண்ட் இயர் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்க ஜூனியர்ஸு கூப்பிட்டு இவங்க வந்து எப்படி ரேக் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும் ரேகிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு நாள் ஃபஸ்ட் இயர் ஜூனியர் பொண்ணுங்கலாம் வராங்க. அதில் ஒரு பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்காங்க. இவர் அந்த பொண்ணை முறைச்சி பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தர்ஷனா இவரை வெறுப்பேற்றுறதுக்காகவே இவர் கண்ணு முன்னாடி அவங்க செட்டு பசங்க கூட கை கோத்துட்டு இவரை காண்டு ஏற்றுறாங்க. இதை பார்த்து இவர் அந்த ஜூனியர் பொண்ணை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அவங்க ஐடி கார்டை வாங்கி பார்க்குறாரு. அந்த பொண்ணு பேர் மாயா. பார்த்துட்டு நீ லூசேர்லேருந்து அழகாக இருப்ப, எங்கள் முடியை விரிச்சு விடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் இவர் சொன்னதை கேட்டு முடியை லூசேரில் விடுறாங்க. அதை பார்த்தோன்னே இப்போ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி தர்ஷனாவை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாரு. இப்போ இப்படியே ஒரு மாதம் போயிடுது. அப்போ காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் ஒன்று வருது. அப்போ ஒரு சிங்கர் பாடிட்டுருக்காரு. தர்ஷனா மேலே ஏறி அவர் கூட கை கோத்து டான்ஸ் ஆடுறாங்க. இதை பார்த்து இவர் இன்னும் கடுப்பாகிறாரு. என்ன தான் கடுப்பானாலும் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து அவுட்டிங் அதுன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு.
அப்போ ஃபுட்டு இவங்க அடிக்கடி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க, அதுக்கு மேக்ஸிமம் இவர் தான் பே பண்ணுறாரு. இவர் ஃப்ரெண்டு குடும்பச்சானை கண்டிப்பாக அப்புறம் கொடுத்துட்றேங்கிறாரு, அதையும் இவர் நம்புகிறாரு. இப்போ இதே மாதிரி இவர் காலேஜ் லைஃப் போய்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஜூனியர் பொண்ணு கூட லவ் ஆகிடுது ரெண்டு பேருக்கும். ஆனால் அந்த பொண்ணு கூட இவர் வேண்ட விருப்பம் சுற்றுறாரு, தர்ஷனா மேலே இருந்த அளவுக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ இதே மாதிரி அவங்க அடிக்கடி ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம அருணே தான் பணம் கொடுக்குறாரு, தொடர்கதியாக போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அவங்க மலையாளிக்கு அவங்க யாருமே ஒழுங்காக படிக்கிறதில்ல, கடமைக்கு பேப்பர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் இவங்க காலேஜ் கல்ச்சரில் பாடினாரு சிங்கர், அவர் கூட தர்ஷனா சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க, இவரும் அதை கவனிக்கிறாரு. அப்போ அதே மாதிரியே தர்ஷனா ஒரு நாள் போகிறாங்க, அப்போ அருண் வழிமறிச்சு அவன் ரொம்ப மோசமானவன் உமனைசர் அவங்க கூட சேராதுன்னு சொல்கிறாரு. நான் உங்கள்கிட்ட நான் அட்வைஸ் கேட்டேன் போட அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷனா போகிறாங்க. திரும்ப அந்த சிங்கர் கூடயே வெளியே போகிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அப்போ அந்த சிங்கர் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அவன் செல்ஃபோன் அங்கே டேபிள் மேலேயே இருக்குது, அதை தொடர்ந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதனால் கியூரியாசிட்டியில் தர்ஷன் அந்த ஃபோனை செக் பண்ணுறாங்க. அப்போ அவன் நிறைய பொண்ணு கூட வந்து கனெக்ஷனில் இருக்கிறது தெரிய வருது. இப்போ வந்து அருண் சொன்னது உண்மைதான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. உடனே அவனை வந்து பலருன்னு ஒரு அற விட்டுட்டு இனிமேல் மூஞ்சிலே முழிக்காதுன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டை பார்த்தீங்கன்னா அந்த சிங்கர் தர்ஷனாக கால் பண்ணுறான். கால் பண்ணி என்னை அடிச்சிருக்க கூடாது, நாளையிலேருந்து நீ என்னாகிறான்னு பாரு, கேம்பஸ் ஃபுல்லாக உனக்கு எனக்கு கனெக்ஷனு, நீ என்னால் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொல்லி பரப்பி விடுறேன், உன் பேரையே கெடுக்கிறேன், இனிமேல் காலேஜில் எல்லோரும் உன்னை கேவலமாக பார்ப்பாங்கடின்னு சொல்கிறாரு. இப்போ இதை கேட்ட தர்ஷன் அப்செட்டில் இருக்காங்க. அப்போ அந்த சிங்கர் வந்து வேற ஒரு கான்செர்ட்டில் மறுநாள் பாடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கேரவனுக்கு போனவொடனே அருண் அங்கே வராரு, வந்து அவரை போட்டு பயங்கரமாக கண்ணா பண்ணி அடி பெண்டு நிமித்துறாரு. இப்போ அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷனா வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ கூட்டியிருக்காங்க. அங்கே அவனை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாரு, சாரி சொல்ல வைக்கிறாரு. ஆனால் தர்ஷனாவோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்று தாண்டா அப்படின்னு சொல்லி அருண் அப்செட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ செமஸ்டர் எக்ஸாம் நடக்குது, ஒன்றுமே தெரியாமல் அருண் ஹெல்ப்புக்காக இயங்குறாரு. அப்போ ஒரு பக்கத்துலேயே செல்வான்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பையன் இருக்கான், அவன் ஆன்சர் காட்டுறான். ஆனால் அங்கேருந்து ஸ்டாஃப் குறுக்க வந்து பேப்பரை நகர்த்தி வச்சு ரெண்டு பேருக்கும் வார்னிங் கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கேங்கில் ஒரு பையன் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டே இவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு வரான். அப்போ அருணுக்கு வந்து குடிக்கிறது வரைக்கும் ஓகே, எனக்கு ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி தோணுது. அப்போ ஒரு நாள் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது ரூம் ரொம்ப மோசமாக இருக்குது, இவரே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப் போட்டு வைக்கிறாரு. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடியே வந்தவங்க அப்படியே ரூமெல்லாம் இருந்த வகையிலே எல்லா பொருளையும் போட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் அருணுக்கு ரொம்ப இது அப்செட் ஆயிடுது. இப்போ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு நாள் டெலிவரிக்கு வருது, ஃப்ரெண்டு பணம் கொடு மச்சான்றாங்க. ஆனால் அருண் என்கிட்ட பணம் இல்லை, என்னைக்கு நான் இது வரைக்கும் எனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதில் கடுப்பான அந்த ஃப்ரெண்டு, என்னடா நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. இப்போ அருண் வந்து எல்லாம் ஓகே தான், நம்ம படிக்க தான் வந்திருக்கோம், குடிக்கிறதே தப்பு, நீ பொண்ணுங்களை வேற கூட்டிகிட்டு வர, இது சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லி அவனை ஏற்று பேசி கோவப்படுறாரு. ரெண்டு பேருக்கு சண்டே ஆகுது, இனிமேல் நாங்கள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அவர் பிடிவாதமாக கிளம்பிடுறாரு. இப்போ கிளம்புனவர் அவங்க சீனியர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரோட வீட்டுக்கு போயிட்டு நீ ஒரு நைட் மட்டும் இங்கே தங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் வீட்டிலருந்தே இவருக்கு படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வெளியே ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து காலேஜ் வராரு, செமஸ்டர் எக்ஸாம் வருது, இவர் எவ்வளவோ படிக்கிறாரு, படித்து எக்ஸாமில் அடிஷனல் ஷீட்லாம் வாங்கி எழுதுறாரு. இப்போ இந்த செம் ஹாலிடே முடிஞ்சோடனே தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ இவங்க அம்மா இவரோட நடவடிக்கைலாம் கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அவனை பார்த்தா சரியாக தெரியல, அவன் குடிக்கிறான்னு நினைக்கிறேன், அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ லீவ் முடிஞ்சு ஊருக்கு போகிறதுக்காக ஸ்டேஷனில் நிற்கிறாரு. அப்போ இவங்க அப்பா வந்து நீ குடிக்கிறதானப்பான்னு கேட்குறாரு. இவரும் வேறு வழி இல்லாமல் மாமான்னு ஒத்துக்கிறாரு. அப்போ அவங்க அப்பா நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு, தயவு செஞ்சு குடிக்காதப்பா இது நல்லது இல்லைன்னு சொல்கிறாரு. இவரும் அவங்க அப்பாவுக்கு நீ குடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. இப்போ செமஸ்டர் ரிசல்ட் வருது. அப்போ அந்த செல்வான்னு இவனுக்கு காமிக்க ட்ரை பண்ணார் இல்லையா அந்த தமிழ் பையன், அவர் செகண்ட் மார்க் வாங்குறாரு. ஆனால் இவங்க மலையாளி கேங்கில் எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அருண் ஒரே ஒரு பேப்பர் தான் பாஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அருணும் அவர் ஃப்ரெண்ட் ஆண்டனியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த செல்வன் அந்த பக்கமாக கிராஸ் ஆகி போகிறாரு. அப்போ அருண் சொல்கிறாரு, செல்வா ஒரு கம்பைன் ஸ்டடி குரூப் வச்சு நடத்துகிறான், பேசாமல் நம்மளும் அதில் சேர்ந்து படித்தா என்னன்னு கேட்குறாரு. ஆண்டனியும் எனக்கு அதான் வச்சா கரெக்டுன்னு தோணுதுங்கிறாங்க. இப்போ செல்வ பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுசிங் போர்டு ஏரியாவில் இருக்காரு சென்னையில். இவங்க ரெண்டு பேரும் போய் அவரை மீட் பண்ணுறாங்க, அவங்க கூட சேர்ந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க. செல்வம் வாங்கன்னு சொல்லி இங்கே ஒரு மொட்டை மாடி ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மாடி அந்த வீடு ரூம் எல்லாத்தையுமே வாடகைக்கு லக்ஷ்மின்னு ஒரு பாட்டி விட்டுருக்காங்க. அவங்க வந்து இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, இவங்க எல்லாருக்கும் சமைச்சும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த மொட்டை மாடிக்கு போய் பார்த்தா நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ செல்வா சொல்கிறாரு, அடுத்த 10 வருஷத்தில் இவங்கெல்லாம் வாழ்க்கையில் பெரிய பெரிய பொசிஷனில் இருப்பாங்க, இது ஒரு ஸ்டடி மூமெண்ட் மாதிரி, என்னைக்காக இருந்தாலும் இது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. யார் வேணால் வரலாம், யார் வேணால் படிக்கலாம்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம அருணுக்கு செல்வங்கள மரியாதை இன்னமும் கூடுது. இப்போ அருண்கிட்ட வந்து என்னென்ன அரியர் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இவங்க எல்லா சிம்லேயுமே அரியர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கான புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி விடுறாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா படிங்கன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செல்வாவுக்கு அந்த ஏரியில் இஸ்திரி கடை வச்சு ஒரு பொண்ணு நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவோட. அந்த பொண்ணு அவருக்கும் ஒரு லவ் வருது, இவங்களும் அதெல்லாம் வந்து கலாச்சி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தர்ஷனாவும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பன்சரி டீமுக்கு படிக்கலான்னு வராங்க. அப்போ நம்ம அருணையும் கவனிக்கிறாங்க, இவர் நடவடிக்கையெல்லாம் நல்லா மாற்றம் இருக்குன்னு சொல்லி தர்ஷனா இவர் மேலே திரும்பவும் வந்து ஒரு அன்பு பூக்குது. இப்போ செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வருது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே அருண் வந்து வெற்றி அப்படின்ற மாதிரி காமிக்கிறாரு. இப்போ செமஸ்டரோட ரிசல்ட்ஸ் வருது. இந்த முறை செல்வா வந்து கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் வந்து எல்லாரும் ஆச்சரியப்படுற விஷயமா கிளாஸ்லேயே 5th வந்திருக்காரு. ஒரே ஸ்ட்ரெச்சிலேயே 18 அரியரை கிளியரும் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பாராட்டுறாங்க. எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்து கிளாப் பண்ணுறாங்க.
இன்னொரு பக்கம் அருணோட ஃப்ரெண்ட் ஆண்டனி இருக்கார் இல்லையா, அவரும் நிறைய அரியர் பேப்பர் கிளியர் பண்ணி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவரையும் பாராட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்வா ஃபஸ்ட் மார்க் வாங்கினதுக்கு ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அருண் ஓகேன்னு சொல்கிறாரு. ஈவினிங் எல்லோரும் கடைக்கு வந்துருங்கன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் லவ் பண்ணுறாரு இல்லையா ஒரு இஸ்திரி கடை பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் நேரடியாக, அதுக்கு கிஃப்டாக ஒரு சாரி வாங்கி வச்சுருக்கேன், நீ என் கூட வரணும் மச்சான் சாயந்தரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு போகும்போது அருண் லவ் பண்ணுறது ஜூனியர் பொண்ணு மாயா, அவங்க வந்து ரிசல்ட்டுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறாங்க. இவங்க போய்கிட்டு இருக்காங்க. இப்போ காலேஜ் கேம்பஸ் ஒரே பரபரப்பாக இருக்குது. யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்டு ஆக்சிடென்ட்டில் அடிபட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம செல்வா தான். காலேஜ் பஸ்ஸில் தெரியாமல் ஆக்சிடென்ட்டில் அடிபட்டு அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. இப்போ இதை பார்த்தோன்னே நம்ம அருண் வந்து அதிர்ச்சியில் என்னென்ன தெரியாமல் அப்படியே உறஞ்சி போய் நிற்கிறாரு. இப்போ அருண் ஆண்டனி ரூமில் சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ செல்வா கேர்ள் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ண ஒரு சாரி வாங்கி வச்சுருந்தா இல்லையா, அதை வந்து ஆண்டனி அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கான். வச்சுட்டு செல்வாக்கு இப்படி நடந்தது ஏற்றுக்கவே முடியலடான்னு சொல்லி அழுகிறாங்க. இப்போ செல்வாவோட இறுதி சடங்கு அவரோட சொந்த ஊரான அரக்கோணத்தில் நடக்குது. இவங்க ரெண்டு பேரும் பைக்லேயே அங்கே போகிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. செல்வா அவங்க அப்பா அம்மாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கேங்கில் அந்த ராயபுரம் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, அழக்கூடாது, செல்வா விதைச்ச எண்ணம் தான் நம்ம, அவனுக்காக கண்டிப்பாக நம்ம அந்த ஏக்கத்தை கண்டினியூவாக நடத்தணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா செல்வா என் பிள்ளை மாதிரி, அவன் இல்லைனாலும் நீங்களாம் வந்து வழக்கம் போல் படிங்கப்பான்னு சொல்கிறாங்க. செல்வாவுக்கு அவங்க வீட்லேயே ஒரு ஃபோட்டோவும் மாட்டி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம செல்வாவோட கேர்ள் ஃப்ரெண்டு அங்கே சோகமாக உட்காந்துருக்காங்க. அதனால அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியல, அதனால் சைலண்ட்டாக ஒதுங்கி போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் இவர் முன்னாடி நின்று நிறைய பேருக்கு பாடலாம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. தர்ஷனா வந்து இவரை பார்த்தோன்னே இவர் மேலே இருக்க அன்பு வந்து திரும்ப புதுப்பிச்சு வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் என்னை ட்ராப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி இவரை கேட்குறாங்க. இவர் சரின்னு சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. இவர் உடனே அந்த ஜூனியர் பொண்ணு மாயா அவங்க அப்பா இறந்துட்டாரான், நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ போயிட்டு மாயாவுக்கு ஆறுதலாக இருக்காரு. அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாரு. இப்போ அன்றைக்கி நைட்டு வந்தோடனே அந்த மாயை அவரை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அப்போ அழுதுட்டு இவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ தர்ஷனாவை லவ் பண்ண மாதிரி உண்மையிலே என்னை லவ் பண்ணியா, அவள் கூட இருந்த ஃபைட்டில் அந்த ஈகோவில் தான் நான் வந்து என்னை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டு இவருக்கு மொத்தம் கொடுத்துட்டு நம்ம பிரிஞ்சிடறதே நல்லது அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவர் அன்றைக்கி நைட்டு சோகமாக உட்காந்து டீ சாப்பிட்டுருக்காரு. அப்போ அந்த டீ கடைக்கார அண்ணா கிட்ட நிறையா பேசுகிறாரு. அவர்கிட்ட மனசிட்டு பேசணுன்னே இவருக்கு வாழ்க்கையே வந்து புதுசாக தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க மலையாள கேங் கூட சேர்ந்து இப்போ அவங்களையும் வந்து நல்லா படிக்க வச்சு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே காலேஜ் டேஸ் போயிட்டு இருக்கு. இப்படியே ஃபைனல் இயர் வந்து ஃபைனல் நாள் வந்து ஃபேர்வெல் டேவே வந்துருச்சு. ஃபேர்வெல் டே அப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷனாக இவருக்கும் பழையபடி லவ் இல்லைனாலும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் ஒரு சீக்ரெட் ரூம் சாவி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, இப்போ ஃபைனல் இயர் ஃபைனல் டே வந்ததுனால அந்த சாவி இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்க அங்கே என்ன இருக்குன்னு ஆவலாக பார்க்க ஓடுறாங்க. இப்போ அங்கே ஓடனே பார்த்தீங்கன்னா அங்கே சவுத்தில் வந்து இதுக்கு முன்னாடி படித்த சீனியர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட லாஸ்ட் நாள் அவங்களோட மனசில் இருந்த நினைவுகளை அதில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு ஆண்டனி அங்கே ஷேர் பண்ணுறாரு. ஆனால் அருண் மட்டும் எனக்கு எதுவுமே எழுதணும்னு தோணலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு ஏரியாவுக்கு போயிட்டு அந்த செல்வா லவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு காலேஜ் முடிஞ்சிருச்சுமா, நான் கேரளா கிளம்புறேன்னு சொல்கிறாரு. உனக்கு கிஃப்ட்டை ஒரு புடவைன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே அவங்க எனக்கு க்ரீன் கலர் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி நான் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் சைலண்ட்டாக அவங்கள பார்க்குறாரு. இவர் பார்வையிலே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இது செல்வா இவங்களுக்காக வாங்கி வச்ச புடவைன்னு. இவரும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ரயில்வே ஸ்டேஷனில் தர்ஷனா இவரை மீட் பண்ணி திரும்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால முடியல. இவரை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இவரை வழி அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் இவர் ட்ரெயின் கிளம்பி போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஹவுசிங் போர்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்க. ஒருத்தராக வந்துட்டு நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் மச்சான், கண்டிப்பாக எங்களை மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இப்போ பிரிய விடையோட காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு கிளம்புறாரு. இப்போ ஹிருதயம்னு டைட்டில் கார்டை போட்டு இன்டர்வல் விடுறாங்க. இப்போ அங்கேருந்து 2 வருஷம் கழித்து காமிக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம 96 வர விஜய் சேதுபதி மாதிரி லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக சுற்றி லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே பக்கம் பார்த்தீங்கன்னா தர்ஷனா வந்து ஒரு பெரிய யூடியூப் வீலாகர் ஆயிடுறாங்க. அவங்க வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு நாள் தர்ஷனா இவருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எங்கள் அக்காவுக்கு கல்யாணம், நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த அக்கா கல்யாணத்துக்காக இவர் போகிறாரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தர்ஷனா இவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தர்ஷனா கிட்ட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு நல்லா சம்பாதிப்பில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அவங்க பெட்ரோல் போடுறது கூட காசு இல்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சேனல் க்ரோத் ஆகி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தானே வருமானம்லாம் வரும், இப்போ பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் இப்படியே சுற்றிட்டு இருக்காரு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இவர் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஜிம்மின்னு ஒருத்தர் வந்து உட்காடுறாரு. இவரை பார்த்துட்டு இவர் கேமராவை பார்த்துட்டு என்ன ப்ரூவ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. ஃபோட்டோகிராஃபரான்னு கேட்டு கேமரா வாங்கி பார்க்குறாரு. ஆனால் நம்ம அருணம், நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டேன், இப்போ சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஃபோட்டோகிராஃபரில் எல்லாம் சும்மா டைம் பாஸுங்கிறாரு. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்களா, ஒரு கல்யாணத்துக்கு 30,000 வரைக்கும் சம்பளம் தரேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அருண் வந்து வேணாங்கிறாரு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. யோசிச்சு பாருங்க பிரதர், மாதம் 5 கல்யாணம் அட்டன் பண்ணால் போதுங்கிறாரு. இப்போ யோசிச்சு பார்த்தவர் மாதம் 1.5 லட்சம் கிட்ட கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண ஆர்டரில் பிடிச்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் அந்த கல்யாணத்தில் இருக்க கும்பலில் பார்த்தீங்கன்னா இவங்களால சரியாகவே ஃபோட்டோ எடுக்க முடியல. இப்போ கிறிஸ்டின் வெட்டிங் அட்டன் பண்ணுறாங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபாதர் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுங்கிறாரு. அதுலேயும் இவங்களால ஃபோக்கஸ் பண்ணி சரியாக ஃபோட்டோ எடுக்க முடியல.
இப்போ அந்த ஃபேமிலி எல்லாங்களாம் அந்த ஆல்பத்தை பார்த்துட்டு என்னையா ஃபோட்டோ எடுத்திருக்கேன்னு சொல்லி இவங்களை திட்டி அனுப்புறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்மி யாருமே ஒரு ஃபோக்கஸ் பண்ண மாட்டேறாங்க, ஆனால் ஃபோட்டோ மட்டும் நல்லா வேணும் கேட்குறாங்கன்னு புலம்புறாரு. அப்போ நம்ம அருண் அவங்களை கூப்பிட்டு சில ஃபோட்டோஸை காமிக்கிறாரு. இதுக்கு பேர் தான் இன்டிமேட் வெட்டிங், கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும், இதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு, நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா நல்லா பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜிம்மியோ நம்ம கேரளாக்காரங்க கும்பலாக சேர்ந்து வெட்டிங் பண்ணுறது தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம ஊரில் செட் ஆகாது அப்படிங்கிறாரு. ஆனால் அருண் வந்துட்டு கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் பின்னாடி பெரிய அளவில் ரீச் ஆகும், அப்போ கேரளாவுக்கு இது ட்ரெண்டாகி வரும்போது நம்ம அந்த பிஸ்னஸில் டாப்பில் இருக்கலாம், யோசிச்சு பாருங்கிறாரு. இப்போ மறுநாள் காலையில் ஜிம்மி வந்து நீ சொன்னதை யோசிச்சு பார்த்தேன், இந்த பிஸ்னஸை செய்யலாம்னு எனக்கு தோணுது அருண் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அருண் வந்து எங்கள் டிவியை பாருங்க அப்படிங்கிறாரு. இப்போ எங்கள் டிவி பார்க்கும்போது அவங்க ஒரு பாலிவுட் சிங்கர் பாடிட்டு இருக்காரு, ஏய் இவன் பெரிய சிங்கர் இல்லை அப்படிங்கிறாரு ஜிம்மி. அதுக்கு வந்துட்டு அருண் இவன் தான் நமக்கு ப்ரொமோஷன் பண்ண போகிறான் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜிம்மி வந்துட்டு இவன் ஒரு பாட்டுக்கு 100,000 வாங்குவான், இவன் பெரிய சிங்கர் ஆச்சு இந்தியாவில், இவன் எப்படி நமக்கு ப்ரொமோஷன் பண்ணுவான் அப்படிங்கிறாரு. ஆனால் அருண் எதை நினச்சி மனசில் சொன்னாருன்னா, அந்த சிங்கர் வேறு யாரும் இல்லை, காலேஜில் ஃபஸ்ட் இயர் ரேங்க் பண்ணும்போது காப்பாற்றினார்ல அந்த ஜூனியர் ஃப்ரெண்டு பிரதீக், அவர் தான் இப்போ பெரிய சிங்கராக இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரதீக் ஒரு ஃபேஸ்புக் லைவ் வீடியோ போட்டுட்ருக்காரு. அதில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு அருண் ஒரு வெட்டிங் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான், அதை ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாக அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனில் பாடித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டவொடனே அந்த ஜிம்மி வந்து எப்படிறான் இவன் உனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, அவன் வேறு யாரும் இல்லை, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு காலேஜ் டேஸில், என்னோடய நண்பன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஆஃபர்னால பயங்கரமாக உங்களுக்கு ஆஃபர் புக் ஆகிட்டு இருக்கு, இதை வந்து எப்படியே பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நிறைய வெட்டிங் உங்களுக்கு கிடைக்குது, எல்லா வெட்டிங் எடுத்து வேலையை ரொம்ப ரசித்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பிஸ்னஸ் டெவலப் ஆகுது, இப்போ நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஹையர் பண்ணி அந்த இன்டிமேட் வெட்டிங்கை ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு வராங்க, அவங்க பேர் நித்யா. இவங்களை பார்த்ததுக்கப்புறம் நம்ம அருணுக்கு வந்து தர்ஷனாக பார்க்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தோணுது. அவங்கள வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த ஜிம்மி இதை கவனிக்கிறாரு. இப்போ நித்யா இவர் வளைச்சி வளைச்சி நிறையா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு, இதை நித்யாவும் கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு இவரை கூட்டிகிட்டு போய் அந்த ஃபோட்டோலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க, இவரையும் பார்க்குறாங்க. இவர் ஒன்று நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, ஃபோட்டோவெல்லாம் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் நித்யாவும் ஃபோன் நம்பர் வாங்குறதுக்கு இது ஒரு டெக்னிக்கா, வாட்ஸ்அப் வேணால் என் மெயில் ஐடி தரேன், எல்லா ஃபோட்டோயும் மெயிலுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜிம்மி எங்கே வராரு, வந்தவர் நீ அந்த பொண்ணை வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்தலை, பொண்ணு நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் கொச்சினில் கண்டிப்பாக கமிட்டட்னு சொல்கிறாரு. இப்போ தர்ஷனா கிட்ட யோசிச்சு பார்த்த மாதிரி நம்ம அருண் யோசிச்சு பார்க்குறாரு. நித்யாவோட கண்களை நினச்சி பார்த்துட்டு இல்லை அவள் சிங்கிள் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நித்யா கிட்டேருந்து நம்ம ஃபோட்டோகிராஃபி பிடிச்சதுனால வேறு ஒரு வெட்டிங் ஆஃபர், அவங்க கசினோட வெட்டிங்கான ஆஃபர் வந்திருக்குன்னு ஜிம்மி சொல்கிறாரு. நித்யா வந்து அந்த டீட்டெயில்ஸை மெயில் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைலில் செக் பண்ணி பார்க்கும்போது நித்யாவோட கசின் வேறு யாரும் இல்லை, காலேஜ் டேஸில் அந்த தர்ஷனாவை ஏமாத்தினானே அந்த சிங்கர், அவனை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது. எப்படியாவது அதை நிறுத்தணும் அப்படின்னு அருண் சொல்கிறாரு. இப்போ நித்யா கிட்டே போய் இந்த தகவலை சொல்கிறாங்க. அவன் ரொம்ப மோசமானவன், காலேஜ் டேஸ்லேயே வந்து ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கு பார்த்தான், நான் தான் வந்து அவனை போய் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த கசின் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கர் கூட அவுட்டிங் போயிருக்காங்க. நித்யா கால் பண்ணி அவன் தப்பானவனு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கசினோ என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும், அவன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவங்களை மொக்க பண்ணிடுறாங்க. இப்போ அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்க நேரம் அதே மாதிரி அவன் ஃபோனில் மெசேஜாக வருது. இப்போ அவங்க எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்க்கும்போது அந்த சிங்கர் தப்பானவனு தெரிஞ்சிருது. இப்போ அந்த நித்யாவோட கசின் வந்து சிங்கரை அரைஞ்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த கசின் பார்த்தீங்கன்னா எவன்டா என் கல்யாண வாழ்க்கை கெடுத்தது அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோகிராஃபர்னு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கே நேரடியாக வராரு. இப்போ அங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது நம்ம அருண் தான் அதுன்னு சொல்லி ஏற்கனவே இவர்கிட்ட அடி வாங்கியிருக்காரு இல்லையா, சைலண்டாக பயந்துக்கிட்டு ஆளை விடுற சமையல் அந்த இடத்து விட்டு போயிடுறாரு. இப்போ அந்த ஜிம்மி உன்னை பார்த்து எப்போ அவன் பயந்து போனா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் சும்மா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இப்போது அந்த சென்னை ஹவுசிங் போர்டு ஏரியா ஃப்ரெண்டு அருணுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு இங்கே ஒரு சின்ன வெட்டிங் இருக்குது மச்சான், நீ தான் ஃபோட்டோ எடுக்கணும், கண்டிப்பாக சென்னை வான்னு சொல்கிறாரு. இப்போ அருண் அதே நாள் சாயந்தரம் நித்யா மீட் பண்ணி பேசுகிறாரு. நித்யா கசின் வாழ்க்கையை காப்பாந்துக்கு தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் பரோட்டா பீஃப் உங்களுக்கு பிடிக்குமா, சாப்பிட போகலாம் வரீங்களான்னு கேட்குறாரு. இப்போ உங்கள் கடை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் பரோட்டா பீஃப் கறி அவங்களுக்கு வாங்கி தராங்க. அவங்களுக்கும் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பரோட்டாவும் பிடிச்சிருக்கு. அப்போ அருண் வந்துட்டு நாளைக்கு நான் சென்னை போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நித்யா வந்து நானும் வரட்டுமான்னு கேட்குறாங்க. இவர் நான் செகண்ட் கிளாஸ் டிக்கெட் தான் புக் பண்ணியிருக்கேங்கிறாரு, எனக்கு அதுவே போதும்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் சென்னைக்கு போகிறாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா அருண் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இவர் தூங்கும்போது அவர் ரசிச்சிக்கிட்டே வராங்க. இப்போ சென்னைக்கு அந்த கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் தெரியுது இவர்கிட்ட பேசினார் இந்த டீ கடைக்காரர் ஒருத்தர், அவரோட பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கல்யாணத்தை அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து கிராண்டாக பண்ணுறாங்க. அப்போ இவர் நித்யாவை கூப்பிட்டு நித்யா கிட்ட ஒரு சின்ன கேமரா ஒன்று கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோலாம் எடுங்கன்றாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, கல்யாணத்தையும் சிறப்பாக முடிச்சு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹவுசிங் போர்டு ஏரியாவில் அவங்க படித்தாங்களே அந்த ஏரியாவுக்கு வராரு. வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடமே மாறி போச்சு, அந்த இடத்துல இந்த ஏணியெல்லாம் எடுத்துட்டாங்க, அந்த லக்ஷ்மி பாட்டி வீடும் பூட்டி இருக்கு. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட விசாரிக்கும் போதும் அந்த பாட்டி எங்கே போனாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா செல்வா லவ் பண்ண அந்த பொண்ணை இப்போ கல்யாணம் பண்ணி குழந்தையோடு இருக்காங்க. இவரும் பார்த்து பேசுகிறாரு, லக்ஷ்மி பாட்டி எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க அந்த பாட்டியோட அட்ரஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பாட்டியோட வீட்டுக்கு போய் அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. பண்ணோடனே அந்த பாட்டி அவங்க பையன் வீட்டில் இருக்காங்க, அவர் கூட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. பேசிகிட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த பாட்டி உன் கேர்ள் ஃப்ரெண்டாப்பான்னு கேட்குறாங்க. இவர் வெறும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க.
இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நித்யா தன்னோட அக்கா கிட்ட எனக்கு அருணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்பா கிட்டே பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா கிட்டே போய் இதை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா இவன் இன்ஜினியரும் அவன் ஃபோட்டோகிராஃபர் எப்படி செட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நித்யா அவங்க அக்காவோ, அவன் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு, ஃபோட்டோகிராஃபர்னு பார்க்காதீங்க, அவனும் ஒரு இன்ஜினியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா பிடியாதமாக இருக்காரு. அப்போ நித்யா வந்து அவனை மாதிரி ஒரு பையன் எந்த பொண்ணும் கிடைக்க மாட்டான், நாளைக்கு அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு அதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்கிறாங்க சொல்லி அக்காவும் தங்கச்சியும் கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிடறாங்க. இப்போ அருண் கல்யாண விஷயம் அவங்க ஃப்ரெண்டு ஆண்டனிலேருந்து அவங்க கேங் எல்லாருக்குமே அருண் கால் பண்ணி சொல்கிறாரு. அதே சமயம் அந்த சிங்கர் பிரதீக் இருக்கார் இல்லையா, அவருக்கும் கால் பண்ணுறாரு. கரெக்டாக அந்த பிரதீக் அந்த நேரத்தில் ஒரு கான்சர்ட்டுக்கு போகிறதா இருக்காரு. இவர்கிட்ட ஃபோனில் பேசினதுக்கப்புறம் அப்படியே அந்த கான்சர்ட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே லைவ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் என் ஃப்ரெண்டு அருணுக்கு கல்யாணம் ஆக போது அவனுக்கு எல்லோரும் கங்க்ராச்சுலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது அருண் வந்து லைவில் பார்த்து சந்தோஷமும் படுறாரு. இப்போ தர்ஷனாக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அனுப்பிச்ச மாதிரி இன்விடேஷன் அனுப்புகிறாரு. அவங்க யூடியூப் வேலையை வெளியிருக்காங்க. ஆனால் அருணை மிஸ் பண்ணிட்டோமேனு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்லேயே இருக்காங்க. இப்போ கல்யாணத்துக்கான செலிப்ரேஷன்லாம் மும்முரமாக நடந்துட்டுருக்கு. இப்போ கல்யாணத்துக்கு மொதல் நாள் வருது, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அருண் லவ் பண்ண இருந்த ஜூனியர் பொண்ணு மாயா அவங்களும் ஃப்ரெண்ட்லியாக அங்கே வந்து கலந்துக்கிறாங்க. இந்த சிங்கர் பிரதீக் வராரு, எல்லாருமே ஆட்டம் பாட்டம்னு ஒரே ஜாலியாக இருக்காங்க. இப்போ தர்ஷனாவும் கடைசியால் அங்கே வந்து சேர்றாங்க. ஆனால் எல்லாரோடையும் ஒன்ற முடியாமல் கொஞ்சம் ஒதுங்கியே நிற்கிறாங்க. இப்போ ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாங்க, ஜிம்மி ட்ரெஸ் அயன் பண்ணிட்டுருக்காரு. அப்போ அவங்க ஒரு ஃப்ரெண்டு கல்யாண பொண்ணு ட்ரெஸ் ஆல்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கிறாரு. இப்போ தர்ஷனா வந்து உள்ளே விட்டுட்டு அவங்களாம் வெளியே போகிறாங்க. அப்போ தர்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க, அந்த அயன் பாக்ஸையும் பார்க்குறாங்க. அதை அயன் பண்ணி எரிச்சிடலாமான்ற மாதிரி கூட அவங்க மைண்டில் தப்பாக தோணுது. இப்போ அவங்களே இது சரியில்லைன்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. இப்போ அவங்க கேங்கில் ஆண்டனி இருக்கார் இல்லையா, அவர் அதை பார்த்துட்டு வெளியே வந்து பேசுகிறாரு. அப்போ தர்ஷனா வந்து என்னால் முடியல, அருணை மிஸ் பண்ண ஃபீலிங்காகவே இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இங்கே இருந்தால் போதும், நான் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போகிறாங்க. அருண் கேட்டால் ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்புறாங்க ஹோட்டலுக்கு. இப்போ அருண் வந்து கேட்குறாரு அது தர்ஷனா எங்கேன்னு சொல்லிட்டு. ஆண்டனி வந்து அவங்க ஃபேமிலியில் ஒரு டெத்து, அதனால் அவசரமாக போயிட்டேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இப்போ மறுநாள் கல்யாண டைமில் பயங்கரமாக மழை பெய்யுது. அப்போ அருண் வந்து நித்யாவுக்கு கால் பண்ணி கேட்குறாரு இந்த மலையிலே கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க, அவங்க ஒத்துக்கல. கடைசியாக பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ மலையிலே பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாண செலிப்ரேஷன் வந்து சூப்பராக நடந்து முடியுது. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜ் லைஃபே ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஊடல் கூடல்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணி ரசித்து ருசித்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாள் வந்து அருண் நித்யா கிட்டே கேட்குறாரு காலேஜில் ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தியான்னு சொல்லிட்டு. அவங்க அது சும்மா டைம் பாஸ் ரிலேஷன்ஷிப் தான், ரொம்ப சீரியஸ்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாரையாவது லவ் பண்ணியன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அருண் அவன் தர்ஷன் ஒரு பொண்ணை ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுன்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னு முகமே மாறுது. இப்போ அவன் கூட காண்டாக்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் வெறும் ஃப்ரெண்ட்லியே காண்டாக்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏதாவது பிரச்சனைன்னு கேட்குறாரு. அதுக்கு நித்யா என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நித்யா அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை சொல்கிறாங்க. காலேஜ் லவ் பண்ணவங்க கூட இப்போ அவன் ஃப்ரெண்ட்லேயே காண்டாக்டில் இருக்கானாண்டின்னு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இவ்வளோ விஷயத்தையும் அவன் வந்து மறைக்காம அவன்ட்டு உண்மையை சொல்லியிருக்கான்ல, கண்டிப்பாக ஹஸ்பண்ட் நல்லவன் தான், தேவையில்லாமல் சந்தேகப்படாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாட்கள் போயிட்டு இருக்கு, நித்யா கர்ப்பமாயிட்டாங்க. இப்போ அவங்க டெலிவரி டைமில் இறங்கிட்டு இருக்கு. இன்னும் இவர் வந்து அவங்களை ரொம்ப அன்பாக காதலிக்கிறாரு. இப்போ டெலிவரிக்கான டைம் வந்துருச்சு, அவங்களை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாரு. அட்மிட் பண்ணிவிட்டு தர்ஷனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஒரு யூடியூப் கேம்பில் இருக்காங்க. கால் பண்ணவர் வந்துட்டு ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு. ஒய்ஃபுக்கு டெலிவரி டைம் வந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன், ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு, நான் ஒரு அப்பாவாயிட்டேன், எனக்கு உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு தர்ஷனா சந்தோஷப்படுறாங்க. அப்போ அங்கேருந்து அவங்க கேங்கில் ஒருத்தர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டான், நாம் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்ககிட்ட நேக்காக ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கும் அது பிடிச்சி போகுது. இப்போ ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தையை கொஞ்சிக்கிட்டு அருண் சந்தோஷமாக இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நித்யா கேட்குறாங்க என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு. இவர் வந்து நான் ஒரு பேர் சொல்லுவேன், ஆனால் நீ வேணான்னு சொல்லுவே அப்படிங்கிறாங்க. இது நம்ம குழந்தைடா, நீ என்ன வேணால் பண்ணுற அப்படிங்கிறாங்க. இப்போ அவர் கண்ணை மூடி யோசிக்கிறாரு. அவர் மைண்டில் இவர் வாழ்க்கையை மாற்றினானே ஃப்ரெண்டு செல்வா, அவன் தான் வந்து போகிறான். இப்போ கண்ணை திறந்தவர் செல்வான்னு பேர் வைக்கலாங்கிறாங்க. இதை கேட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்வா அருண் அப்படின்னு குழந்தை காதில் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு இவர் செல்வா நித்யா அருண் இவங்க பேரையும் சேர்த்து சொல்கிறாரு. அவங்களுக்கு இவரை ரொம்ப பிடிச்சி போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட அம்மாக்களும் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க. சம்பந்தி வீடு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்ததுனால பார்த்தீங்கன்னா மாறி மாறி பஞ்சாயத்து குழந்தை யார் பார்த்துக்கிறதுன்னு சண்டைன்னு ஒரே கம்ப்ளைண்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயம் அருணோட அப்பா மாமனாரும் பார்த்தீங்கன்னா விளையாட்டு தினமாக வீடியோ கேம் ஆடிட்டுருக்காங்க. இப்போ இதில் கடுப்பான நித்யா வந்து நீங்கள் எல்லோரும் போங்க, நாங்களே எங்கள் குழந்தைய பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. இப்போ அருணத்தை அப்பாவையும் மாமனாரையும் கூட்டிகிட்டு போய் பெரிய பிரச்சனையே போகுது, ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க மூணு லேடிஸ் ஒன்றா இருந்தாலே பிரச்சனை தான், எங்களை திட்டி வெளியே அனுப்புகிற மாதிரி சொல்லி சமாளிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அருண் வந்து எனக்கு மூணு மாதம் லீவ் இருக்கும், ஒய்ஃபை நானே பார்த்துக்கேன், வெளியே போங்கன்னு சொல்லி பிளான் பண்ண மாதிரி பண்ணுறாரு. பந்தாண்ட போய் இவங்க அப்பாவும் மாமனாரும் பிளான் சக்ஸஸ்ன்னு சொல்லி கை காமிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அருண் நம்மளே குழந்தையும் ஃபேமிலியும் பார்த்துக்கலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் இவருக்கு பெரிய டாஸ்க்கு குழந்தைய பழக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் ஆண்டனி ஃபோன் பண்ணி பாகுபலி டூ ட்ரெயிலில் இருந்துச்சு பார்த்தியான்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் என் வாழ்க்கையே வந்து பாகுபலி மாதிரி தான்டா போதுங்கிறாரு. எதுக்காக அதை சொல்கிறாருனா இது 2017 சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு தர்ஷனா வந்து அருணுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேங்கிறாங்க. இதை கேட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ அவங்க கல்யாணம் டேட்டையும் சொல்லி வர சொல்கிறாங்க. இப்போ தர்ஷனா கல்யாணம் சென்னையில் நடக்குது, இவர் ஃபேமிலியோடு அங்கே வராரு.
அப்போ காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா தர்ஷனாவோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நித்யா பார்த்துக்கிட்டே வராங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க எங்கே குடியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே காரில் வந்தவர் அவங்க 1.5 கோடி ஃப்ளாட் வாங்கி சென்னையிலே ஒரு இயரில் செட்டிலைட் ஆகி இப்போ யூடியூப் நல்லா ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவருன்னு அப்போ ஒரு கோடீஸ்வரி தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தமாஷ் பண்ணுறாரு. இதை பார்த்தோடனே நித்யா முறைக்கிறாங்க. இவர் திரும்பி சும்மா தமாஷுக்கு சொன்னேன் லவ்யூ பேபி அப்படிங்கிறாரு. அவங்களும் இவங்களாம் நக்கல் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் அசம்பிள் ஆகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நித்யா அருண் கையை பிடிச்சிட்டு தர்ஷனா கிட்ட அவங்க யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஆனால் தர்ஷனா அவங்க கையை வந்து இறுக்கி பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு அந்த பொசசிவ் ஃபீலிங்கில் இருக்காங்க. இப்போ அருணோட குழந்தையை வாங்கி அந்த குழந்தையை கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணும்போது அருணை முத முறையாக கிஸ் பண்ணது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முத நாள் நைட்டு அருணுக்கு வந்து தர்ஷனா கால் பண்ணி நான் பீச்சில் இருக்கேன் அவசரமாக வான்னு கூப்பிட்றாங்க. இவரும் எழுந்து போகிறாரு. அப்போ நித்யா எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து ஹோட்டலில் பார்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் வெளியே போனவருக்கு மனைவிட்டு போய் சொன்னது மனசு கேட்கல. திரும்ப வராரு. வந்துட்டு தர்ஷனா இந்த மாதிரி நான் வர சொன்னா நான் போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நித்யா சிரிச்சுக்கிட்டே வந்து இதை முதல்ல சொல்கிறதுக்கு என்ன போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரியே பீச்சுக்கு போகிறாங்க. போனவுடனே தர்ஷனா சொல்கிறாங்க, காலேஜ் டேஸில் நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு இருந்தேன், இந்நேரம் நீ நானும் ஒன்றா இருந்துருப்போம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அருண் வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. என்னென்னா என் குழந்தை பிறந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒய்ஃபும் குழந்தை இருந்தாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது என் வாழ்க்கையை முழுமை அடைஞ்ச மாதிரி, இவங்களுக்காக தான் நான் வந்து நான் பிறந்துடுற மாதிரியும் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி தோணுச்சு. கண்டிப்பாக உன் லைஃப்லேயும் ஒரு நாள் தோணும், அப்போ இந்த எண்ணெல்லாம் போயிடும், என்னை நம்பு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. இப்போ மறுநாள் தர்ஷனோட கல்யாணம் நடக்குது. இவங்க எல்லோரும் இருந்து கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு வராங்க. இப்போ கல்யாணம் முடிச்சுட்டு போகும்போது நித்யா வந்து ஷாப்பிங் பண்ணணும் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. இப்போ அருண் கரெக்டாக அவங்க காலேஜ் ஏரியாவை கிராஸ் பண்ணி போகிறாரு. இப்போ டிரைவரை கூப்பிட்டு நான் காலேஜில் இறங்கிக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டோம்னு சொல்லி ஒய்ஃபையும் குழந்தையும் அனுப்பி வச்சுட்டு காலேஜுக்குள்ளே போகிறாரு. இப்போ காலேஜில் ஒரு ஸ்டாஃப் இவரை கண்டுபிடிச்சி கூப்பிட்றாங்க. இவருக்கு ஃபஸ்ட்டு அவங்கள யாருன்னு தெரியல, அப்புறம் தான் தெரியுது. காலேஜ் படிக்கும்போது தர்ஷனா காம்பவுண்ட் ஏரிக்குதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களே அவங்க தான் அந்த ஸ்டாஃப்னு சொல்லிட்டு. இப்போ அவங்கக்கிட்ட பேசிட்டு இன்னொரு சீனியர் ஸ்டாஃப் இவங்க செட்டில் இருந்தவங்களை மீட் பண்ணுறாரு. அப்போ அந்த சீக்ரெட் ரூமோட சாவி இவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த ஸ்டாஃபு அது காலேஜ் ஃபைனல் டேயில் மட்டும்தான்ப்பா தரணும், தப்பாக நினச்சிக்காத பிரின்ஸிபல் ஆர்டர்னு சொல்லி தரா மறுத்துறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த காலேஜ் பியூன் அங்கே வராரு. வந்தவர் அந்த மேம் உங்ககிட்ட சாவியை கொடுக்க சொன்னாங்க, யாருக்கும் தெரியாமல் சீக்கிரம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி சாவியை கொடுத்து அனுப்புறாங்க. இப்போ ஒரு சந்தோஷமாக அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்க்கும்போது எல்லாரும் எழுதி வச்ச அந்த நினைவுகள்லாம் அப்படி அப்படியே இருக்குது நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அருண் வந்து எதுவுமே எழுத தோணலன்னு சொன்னார் இல்லையா, இப்போ போய் அந்த சவுத்தில் எதுவும் எழுதி வச்சுட்டு வராரு. இப்போ வெளியே வந்தோடனே ஒய்ஃபும் குழந்தை வராங்க. அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு ஊருக்கு கிளம்புறாரு. இப்போ அந்த ரூமில் அவர் என்ன எழுதி வச்சார் நமக்கு அவங்க காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ ஹூ ஐ எம், அதாவது இன்றைக்கி நான் இருக்க நிலைமைக்கு என்னை உருவாகினதுக்கு நன்றின்னு சொல்லி அவர் படித்த வருஷத்தையும் குறிப்பிட்டு அந்த சவுத்தில் எழுதி வச்சுட்டு வந்திருக்காரு. ரொம்ப ஆத்மார்த்தமாக ஃபீல் பண்ணி இத்தோட படம் முடியுது. மீண்டும் மற்றொரு படத்தோட விளக்கத்தில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.